Vanda sutta pona repeat inniki varuva repeat. இந்த காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் அவனுக்கு இதுதான் முடிவு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம யாரை இன்ட்ரியூ பண்ண போகிறோம்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி சினிமாவுக்கு போயிட்டு பல படங்களை வந்து சினிமாடோகிராஃபராக பணியாற்றிட்டு தமிழ்லேயும் ஜிகர்தண்டா, அம்மா கணக்கு போன்ற படங்களில் சினிமாடோகிராஃபராக ஒர்க் பண்ண கேவ்மிக் யூ அரே அவரை தான் இன்ட்ரியூ பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி ஆரம்பிச்சது இந்த சினிமா பயணம்? சேம், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான், சின்ன வயசு கனவு. கிராண்ட் ஃபாதர் வந்து ஃபோட்டோகிராஃபர். அவங்க அம்மாவோட தாய் மாமன். அவர் ஸ்டுடியோவில் தான் முழுக்க முழுக்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஸ்பைரிங் எங்கே தான், லைக் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, லைக் சினிமான்ற விஷயம் தெரியும், பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறோன்ற ஐடியாலாம். பட் சம் ஹாவ் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து சரி, ஃபோட்டோகிராஃபர் ஆகும், டேலண்ட் இருக்குது நமக்கு, நம்ம ஆக முடியும். ஒரு ஏஜ் ஆஃப் 11 நினைக்கிறேன். ஓகே, தாத்தாவோட கேமரா எடுத்துகிட்டு நிறைய எடுப்பேன், ப்ரிண்ட் பண்ணுவேன், பயங்கரமாக ப்ரிண்ட் பண்ணுவேன். அப்படி போகும்போது தென் பீப்புள் ஃபேமிலியிலே முடிவு பண்ணிட்டாங்க, சரி உங்கள்கிட்ட தொழில் இருக்குது, கையில் ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். அப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு என்ன சொல்கிறது, 10 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஒரு 11 நாயகன் ஒரு மௌனரங்கலம் வந்து நினைக்கிறேன். பீசர் ஒர்க் அட்மினிஸ்ட்ரெலாம் பார்க்கும்போது தென் ஐ தாட் லைக் இதுன்னா வேறு மாதிரி இருக்குது, நம்மளும் சினிமா வரையலாமா அப்படின்றது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் லைக் டிரெக்டர் ஆகணுன்ற ஆசை இருந்தது அந்த டைம். அந்த வயசில் டிரெக்டர் ஆக போகிறோமா இல்லை சினிமாகிராஃபர் ஆக போகிறோமான்றது, சினிமாகிராஃபின்றது ரொம்ப பிடிச்ச விஷயமாக மாறுச்சு. டிரெக்டரோட ஆகிறதுக்கு ஒரு பரிணாமமே வேறு, டோட்டலாக எண்ணங்களே வேறு. இந்த சினிமாகிராஃபர்ன்ற விஷயம் வந்து அது அந்த விஷயங்கள் டோட்டல் அவங்களோட அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டே வேறு. நான் அதுலேயே தான் இந்த கெமிக்கல், அப்போது கெமிக்கல், ஃபோட்டோ கெமிக்கல் ரெண்டு கெமிக்கல் முக்கிய எடுப்பாங்க. இல்லை, அப்போ அது இல்லை, ஐம் டாக்கிங் அபவுட் ஃபோட்டோ கெமிக்கல் ஜென்ரல். ஃபோட்டோ கெமிக்கல்ன்ற சென்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறது அந்த ரெண்டு தண்ணியில் முக்கிய எடுக்கிற விஷயம் தான். அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு அது ஒரு ப்ராசஸாக இருக்கும். நம்ம ஷூட் பண்ணுறது டிஜிட்டல் மாதிரி கிடையாது, படம் வருமா வராதுன்னு தெரியாது. எடுத்து பார்த்தா அது ஒரு மேஜிக் இருக்கும். அப்போ இருக்கிற கான்சியஸ், அவங்க அப்போ இருக்கிறவங்களோட சப்கான்சியஸ் மைண்டு வேறு டோட்டலாக. அந்த 36 ஃப்ரேமும் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இல்லையா? ஆமாம். அப்போது ஆமாம், அது ஒரு விஷயம். நானும் 40 எடுத்திருக்கேன். காசு ஒரு பிரச்சனை, பட்ஜெட்டிங் பிரச்சனை. ஈவன் என்ன சொல்கிறது, லைக் தாத்தா பெரியப்பா இருந்தாலும் அவங்க ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ரோல் வாங்குறதுக்கு காசு இருக்கும், பட் ப்ரிண்ட் பண்ண காசு இருக்காது. ஐ மீன் கான்டாக்ட் ஷீட்ன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம், அதில் தான் தெரியும். இன்னி வரைக்கும் நான் போடாமலே வச்சுருக்கேன், இவரையும் கான்டாக்ட் ஷீட் மட்டுமே வச்சுருக்கேன். தட்ஸ் லைஃப் ஸ்டார்டட். தென் ஸ்லோலி இட்ஸ் கேம் இன் டு த ஃபில்ம் மேக்கிங்ன்றது சின்ன வயசில் இருந்த விஷயம் தான். சினிமான்றது வந்து எப்பொழுதுமே இருக்கிற ஒரு மைண்டில் இருக்கிற விஷயம் தான், எல்லோரும் மாதிரி தான். சின்ன வயசுலேயே புத்திசம் மாறினதுக்குண்டான காரணம் என்ன? ஆக்சுவலி நான் பாண்டிச்சேரியில் வரந்த மதரோட அரவிந்த பாரதியோட டிபூட்டி ஸ்ட்ராங், அங்கே தான் அடிக்கடி போவேன். காமன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க, இஸ் புத்திஸ்டில் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பர்சன், அவர் தான் வந்து டீச் பண்ணார். சரி, அப்போது சரி நான் புதுசாக கற்றுக்குறோம், லெட்ஸ் இன் ட்ரை இட் அப்படின்ற ஒரு சின்ன ட்ரை. நான் எப்படி சொல்கிறது, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, படிக்க மாட்டேன். ஸ்கூல் 8th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட்டு, 14 வயசுக்கு மேலே ஸ்கூலுக்கு போகல. பார்த்தேன், சரி ஏதோ கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கலாம், அது எப்படின்றது பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஐடியா. அண்டு அடுத்ததாக பார்க்கும்போது சரி, அப்பா அம்மாவும் நினச்சிட்டாங்க, சரி புள்ள தான் படிக்கல,
உறுப்பில் சுத்தமாக ஸோ இதுலேயாவது ஏதோ ஞானம் வரட்டுமே அப்படின்னு விட்டு பார்த்தாங்க. புத்தர் தான் போதி மரமாக இருந்திருக்கு. ஆமாம், இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப டூ பெரிய வார்த்தை இல்லைன்னா. ஐ வென் டு அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போனேன், தர்மசாலா போயிட்டு அங்கே பேரண்ட்ஸ் தாட் லைக் பையன் சன்னியாசி அடையாட போகிறான் அப்படின்ற அடைய போகிறான்ற பையன் சன்னியாசம் வேறு சாமியன் வேறு. ஓகே அப்படி ஓகே கல்யாணமே பண்ணாமல் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இட போகிறான்ற ஒரு பயம் இருந்தது. தே கேம் வந்து கூப்பிட்டு பேசினாங்க. சொன்னேன் எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை, ஐ வாண்ட் டு டூ அ சர்வீஸ். இந்த சர்வீஸ் என்ன நிலைன்றது பார்க்கணும். வாட் இஸ் அ ஹியூமன் கைண்டா, ஹவு வி கேன் ஹியூமனிட்டியோட விஷயம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அப்போதைக்கு ஒரு மனநிலையில் இருந்த ஒரு ஒரு ஹோப் நம்பிக்கை அப்படி இருந்தது. இப்போ அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அது தப்புன்னு தோணுது. நான் தப்புன்னு தோணுது என்ன ஸ்பெசிஃபிக்னா, ஒரு அடல்ட் ஏஜில் அது அது பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தோணுது. அந்த மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இப்போ பொதுவாக உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 13 வயசுலேருந்து 18 வயசுல என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன்னு சொல்கிறது அதான் சொல்கிறேன். ஜென்ரலாக ஹியூமனோட ப்ராசஸ் இல்லையா, ஒரு பையன் ஒரு பொண்ணு வளர்கிறாங்க, இந்த டீனேஜ் அவங்க எப்படி வாழ்வாங்க, அது என்ன விஷயத்த சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னும் போது பிகம் ஸோ மெச்சூர்ட் இன் த டீனேஜ், ஓகே அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அ பீப்புள் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்லோ ப்ராசஸ்ஸாக அப்படி வந்தது எல்லாமே. ஃபஸ்ட்டு சந்தோஷ் சிவன் சாரை எப்படி மீட் பண்ணீங்க? இல்லை ஆக்சுவலி என்னென்னா, நான் ரெண்டு பேர் கூட தான் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று பிசி சார், இல்லை சந்தோஷ் சார். சந்தோஷ் சார் எனக்கு 8th தூரத்தில் இருந்தார், மும்பையில் இருந்தார். ஐ மீன் எந்த படத்தில் அவர் இன்ஸ்பிரேனாக இருக்கும், மௌனரகம்னு சொன்னீங்க, இவர் எப்போ இன்ஸ்பிரே? தளபதி தான், தளபதி ஹார்ட்கோர் தளபதி தான். நான் ஆக்சுவலி மணி சார் படம்னாவே பிசி சார் தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் போய் பார்த்தேன். இது என்ன பிசி சார் பேர் வராமல் வேறு யாரோ பேர் வருது, யார் அவங்க அப்படின்ற போது, தென் தளபதிக்கு அப்புறம் ரோஜா வந்து ஓகே. ஐ மீன் ஐ பிகேம் அ ஹியூஜ் ஃபேன் அவங்க ரெண்டு பேருக்குமே. சரி இப்போது சந்தோஷ் சார் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஐ நம்ம பாண்டிச்சேரி ஊரில் இருக்கும் போது நம்ம நினைப்போம் லைக் எங்கே இருப்பாங்கன்றது கூட தெரியாது நமக்கு, யார் எங்கே இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னு. இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டவே 97 நினைக்கிறேன், 97-98 நினைக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டவே சென்னை வரும்போது முடிவு பண்ணேன். சரி சார் தான், பிசி சார் தான், பிசி சார்ட்டு போய் பார்ப்போம் சொல்லிட்டு ஸ்டார்ட் தான். சான்சஸ் கேட்குறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது. அவர்கிட்ட எப்படி பார்க்க போகிறோம், ஏன்னா அப்போ இருக்க கல்ச்சர் வேறு, இப்போ இருக்கிற கல்ச்சர்ஸ் வேறு. அதுதான் நான் சொல்ல வந்தேன், இந்த கம்யூனிட்டி, இந்த சர்க்கம்டான்சஸ் எல்லாமே டோட்டலாக வேறு. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவர் லிங்க்கு கான்டாக்ட்லாம் பிடிச்சி சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆனால் சேரை பார்த்து 3 மாதத்தில் சேர்ந்துட்டேன். டிசம்பரில் மீட் பண்ண February 14th ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். தென் இப்போ என்ன ஒரு விஷயம்னா, சார் நான் ஓகே பண்ணல, ஹீ புட் மீட் ஆல் த ஹிஸ் அசிஸ்டன்ட் ராம்ஜி சார்ட்ட அண்டு ஜீவா சார்ட்ட. இப்போ 12B ஒர்க் பண்ணேன். குஷி தெலுங்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தார் டைமில். அப்போது தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், சரி சார் கூப்பிட்டு போகிறா கூப்பிட்டு போகிறான்ட்டு கூட்டி போகல. தென் இப்போ டிமெண்ட்டு குகன் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார், குஷி படம், ஹிந்தி குஷி. அப்போது குகன் வந்து தெலுங்கில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணார், பவன் சாரோட பவன் கல்யாண் சாரோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணார். பயங்கர பாப்புலர் நேம். இம்மிடியட்டாக அடுத்த படம் எஜஸ்வரிய சார் வந்து குகனை கமிட் பண்ணி ஜஸ்ட் நான் சரி நானுமே சார் எப்படியா நம்மளை கை கட்டிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்க்க கூட இருந்தோம். எங்கள் ஆக்சுவலாக பீஸாக இருப்பவங்க கேங் ரொம்ப பெருசு, டீம் எப்பொழுதுமே ரொம்ப பெருசாக இருப்பாங்க, 8-10 பேர் இருப்பாங்க. யாரை கை காட்ட போகிறாங்கன்ற ஒரு பயம் வந்துட்டு இருந்தது. காட் கிரேஸ் என்னை கை காட்டினார், நான் கிளம்பி போனேன். ஐ திங்க் 2000 நினைக்கிறேன். போனால் திரும்பி வரவே இல்லை, அங்கே இறங்கிட்டேன். தட்ஸ் தென் ஆஃப்டர் தட் ஐ தாட் லைக் ஐ ஜாயின் வித் சந்தோஷ் சார். சந்தோஷ் சார்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்து ஸ்லோலி ஸ்லோலி. அப்போது மீனாட்சி போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு, பிரிண்டிங் நடந்துகிட்ருக்கு, தென் அப்போ தான் ஜாயின் பண்ணுறேன். இல்லை சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சினிமாட்டோகிராஃபர்ஸ் இப்போ உள்ள ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டெமோரியல் ஷார்ட் ஃபிலிம் அதுமாதிரி கொண்டு போயிட்டு காட்டுறாங்க. நீங்கள் அந்த டைமில் என்ன ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்களா எப்படி? ஆக்சுவலி என்கிட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் வச்சுருந்தேன், ஸ்காட்லாம் வச்சுருந்தேன். இதை போய் காட்டி நம்மளை ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்ற பயம் இருந்தது. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் தாங்க.
மீன் ஹவ் யூ கோயிங் டு அப்ரோச்ன்றது, அந்த அப்ரோச்சில் நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான். அது கொஞ்சம் நான் என்ன சொல்ல, கொஞ்சம் அடம் பிடிச்சி தான் ஜாயின் பண்ணேன் சார் கூட. ஃபஸ்ட்டு டே போய் மீட் பண்ணுற பீசி சார்கிட்ட, யார் நீங்கள் அப்படின்னாரு சார், நான் சோன் சோ இங்கே தான் வந்திருக்கேன் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ண, அதெல்லாம் ஒன்று சேர்த்து முடியாது போக, சரி சார் தேங்க்யூ அப்படின்ட்டு தேங்க்யூ சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஓட்டம் வந்துட்டு சைக்கிள் தான் வச்சுருந்தேன், சைக்கிள் தான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். திரும்பி மறுநாள் காலைல அதே டைம் திரும்பி போனேன். அது நேற்று சொல்லிட்டேனே சார், நேற்று சொன்னீங்க சார் இன்றைக்கும் கூட ஜாயின் பண்ணுதுன்னு, அதெல்லாம் நான் தினைக்கும் வந்தாலும் ஒன்று சேர்த்துக்க முடியாது கிளம்ப அப்படின்ட்டேன். ஏன்னா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, சரி வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு ஒவ்வொரு தினைக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பதட்டமாக டென்ஷன் ஆகுது, தயவுசு நீ வெளியே போகணும், நான் பார்க்க எனக்கு விருப்பப்படலை. சீதம்மா கூப்பிட்டாங்க சார், ஒய்ஃப் சீதம் சீதா இவனை நீ போக சொல்லு. அப்புறம் சாரோட அம்மா வந்து தம்பி தயவுசு போங்க ரொம்ப வேண்டாம்னு நினச்சி நான் போயிட்டேன். இப்படி தொந்தரவு பண்ணி தான் அவரை ஜாயின் பண்ணது. தட்ஸ் அ திங், தட்ஸ் அ ப்ராசஸ். அதான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வேறு, அப்போ இருக்கிற விஷயங்கள் வேறு. அப்போது பேசிக்காக எதுவுமே தெரியாது, எத்தனை எஃபிஎஸ் போதுங்கிறோம்னு தெரியாது, என்ன ஐடியாலஜியில் ஷூட் பண்ணுறாங்க, என்ன ஏஸ்தட்டிக்ஸ் இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, எதுவுமே தெரியாது. சார் தான் எல்லாமே, பிசி சார் தான் எல்லாமே. அது ஒரு ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டியூட் தான் அது. இப்போ நாங்கள் ஒரு ஒயிட் போர்டு, ஆமாம் ஒரு பெரிய ஒயிட் போர்டு இருக்கும், அந்த ஒயிட் போர்டில் எழுதுவார். இப்படி வந்து பீப்புள் கிவ் த படி புக்கை படி கொடுப்பார், படிக்க சொல்லி படிச்சுட்டு சாயந்தரம் கொடுத்துட்டு போவார், சாயந்தரம் கேள்வி கேட்பார். அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே போய் படிச்சிருக்கீங்க? ஆ இல்லை, ஆக்சுவலி படிக்கிறது இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. பட் ஐம் சேயிங் லைக் ஒரு தமிழில் இருக்க உயிரெழுத்து மாதிரி தான், லைக் அந்த சினிமா கேமராவோட மிக முக்கியமான உயிரெழுத்துக்கள் சொல்லி கொடுத்தது சார் தான். அது மறக்கவே முடியாது. சரி சார், இப்போ பிசி சார் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணார், சந்தோஷ் சார் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணார், எப்படி ட்ரீட் பண்ணார்? சந்தோஷ் சார் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காரு, மும்பையில் ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலி இப்போ எனக்கு அந்த பயம்லாம் போயிடுச்சு, கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணி நிறைய ஜேர்னி வர, ஐ யூஸ் டு ட்ராவல் லாட். நான் பாம்பே போகிறதுக்கு முடி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் தங்கியிருந்தேன், புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தங்கியிருந்தேன். அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயங்கள் இருக்குது போதுன்றது. அப்போ சாரை மீட் பண்ணும்போது டைரெக்டாகவே போயிட்டு சார் அப்படின்னா, யார் அப்படின்னாரு, நான் இங்கே வந்திருக்கேன் சார் சொல்லும்போது இன்ட்ரடக்ஷன் இப்படி தான் சொன்னேன் சார், பீசர் ரெஸ்டரண்ட் சி பீசரில் ஒர்க் பண்ணேன், ஐ லவ் டு ஜாயின் வித் யூ சார், ஐ டு ஒர்க் வித் யூ அப்படின்னு. நோ யா நாட் ஐ ஹவ் அசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி சொல்லிட்டாரு, அப்போது மனோஜ்னு சொல்லிட்டு, மனோஜ் பிள்ளைன்னு சொல்லிட்டு சாரோட அசிஸ்டண்ட்டு இப்போ பாம்பே சரி கேரளாவில் பெரிய கேமராமேன், அவங்க என்ன மனோஜ் இப்படி சொல்கிறாரு, ஷோ நீ தான் போய் தேடி புடி, அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார், மனோஜ் பிள்ளை தான் ஹெல்ப் பண்ணியிருந்தார், அவர் தான் எங்கே சார் எங்கெங்கே இருக்கார் என்னென்ன மூடில் இருக்கார் அப்படின்னு ஹிண்ட்டு கொடுக்குறது அவர் தான். அவருக்கு ஃபாலோ பண்ணால் இப்போ சார் சென்னையில் இருக்கார், நீ சென்னையில் போய் பாப்பியானார், பாப்பனாவா இருக்காரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். ட்ரெயினை பிடிச்சி ஐ ஜஸ்ட் கேம் ஸ்டடி வே வந்து சார் மீட் பண்ணேன். ஏ நான் தான் சொல்லிட்டேன் அங்கே ஏன் திரும்பி வரேன், சரி இல்லை சார் ப்ளீஸ் ஐ வாண்ட் டு ஜாயின் ஓகே. No, yeah, I don't want to keep you here. Sir, sir, fine. Thank you, sir. And, sir, can you give me 5 minutes? Or 20 minutes, you want to talk about it. Come, sit. Please, sir. I'm going to talk about it. 20 minutes, please, sir. End of the day, I'm going to talk about it. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் நீ இருக்கக்கூடாது, நிறைய பேர் வராங்க. ஓ ஒரு படம் நான் போதும் சார் நான் ஒர்க் பண்ணேன், சாப்பிட்றேன் இல்லை சார் வேணாம் சாப்பிட்டு போக அப்படின்னா, எங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஜாயின் பண்ண நினைக்க வீட்டில் சாப்பிட்டுட்டு தீபா சேச்சி இருப்பாங்க சாப்பிட்டுட்டு, இது இவ்வளோ நேரம் ஒரு ஒரு பையன் அவங்களும் யோசிக்கணும், ஒரு பையன் வந்தான் சேரணும்னு வந்தால் சேரணும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க, தட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி தான் ஜாயின் பண்ணேன் சார். எப்படி சார் இப்போ 20 மினிட்ஸ் வந்து 4.5 hours அந்த மாதிரி ஒரு படம் தான் ஒர்க் பண்ணிங்களா, இல்லை எத்தனை படம் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண, ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணி, அது 4-5 படம். ஓகே, என்னென்ன படங்கள்லாம் சார் ஒர்க் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் நெவரஸாக பண்ணோம், அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணோம் சார். அந்த டைமில் வந்து படம் பண்ணுறது நிறுத்தினார், என்ன சொல்கிறது ஒரு
பெரிய பெரிய படங்களை பண்ணுறலன்ட்டு அவர் ஓன் டைரெக்ஷனில் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணார். நீங்கள் பேசி ஸ்ரீராம் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷ்வன் சார்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெண்டு பேர்கிட்டையும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? ரெண்டு பேருமே கற்றுக்கிட்ட பண்பு தாங்க. ஓ, சினிமான்ற அந்த நாலேஜோட பண்பு எப்படி இருக்கணும், ஒரு சினிமோகிராஃபர் ஒரு டிஓபி எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று வந்து பேசிக் சொல்லிக் கொடுத்தது வந்து பிசி சார். சந்தோஷர் வந்து மொத்த ஏஸ்தட்டிக்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். ஐ மீன் எனக்கெல்லாம் படம் பண்ண வருமானம் தெரியாது. அவர் கொடுத்த வார்த்தைகள், அவரோட நம்பிக்கைகள், அவர் எப்படி இருந்து கேமராமேன் ஆன விதம், இதெல்லாமே இந்த 4.5 மணி நேரத்தில் பேசணும். அப்போவே ஃபஸ்ட் மீட்டில் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். தென் எப்படி சொல்கிறது, லைக் ஹி பிக்ஸ் அ டேலண்ட்ஸ். அவரோட ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவரோட இன்சைடு வேறு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குது, அவங்களோட டேலண்ட் என்ன, அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு சவுண்டிங்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் சவுண்ட் ரொம்ப நிறைய மியூசிக்கில் பற்றி பேசுவேன், சவுண்டு டிசைனிங்கை பற்றி பேசுவேன். அப்போது நவரச படத்துக்கு வந்து நான் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஆமாம், என்ன சார் வந்து சாரோட இப்போ எப்படின்னு தெரில, சார் அந்த டைமில் வந்து ஒரு ஃபுல் செட்டப் வச்சுருப்பார், டேட்டு கேமரா, ஹி பைஸ் ஆல், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சினிமாவாக தான் இருக்கும். ஆக்சுவலி நல்லா ஞாபகம் இருக்குது, பென்ஸ் வாங்கணுன்ற ஐடியா, இ கிளாஸ் வாங்கணுன்ற பிளான். தீபா சேச்சி சொன்னது வந்து கார் வாங்கலாம், இப்போ கார் காசு இருக்குது, கார் வாங்கலாமா கேமரா வாங்கலாம், கேம் இல்லை கார் வாங்கலாமா படம் பண்ணலாமா இல்லை படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நவரச ஆரம்பித்தார். ஓகே, அப்படி தான் நாங்கள் அந்தளவுக்கு ஒரு ரெண்டு பேருமே பண்பு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், தட்ஸ் மேஜர். ஓகே, ரெண்டு பேர்கிட்டருந்து இது கற்றுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்சா எதாவது சொல்லியிருந்தேன். அப்படின்னு எதுவுமே இல்லைங்க. அவர்களுக்கு இப்போ சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்கன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் கேட்குறேன். எது சொல்கிறேன், ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்கள் வேறுங்க, புரியுதுங்களா? இவர் பிசி சார் வந்து கோவன்றது வந்து கிடையவே கிடையாது, பட் எல்லோரும் கோவன் நினைக்கிறாங்க. அது 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 அவுட்டரில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு கோவன்றது, அது ஒரு அக்கறை என்னை பொறுத்த வரைக்கும். வரணுமே, எப்படி இந்த தப்பு பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி. ஆக்சுவலி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது கூட இருக்க ஒர்க் பண்ணுற கொள்ளி இன்னொருத்தர் ஒரு தப்பு, சின்ன தப்பு பண்ணிட்டேன். அந்த பனிஷ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பண்ண தப்போட விஷயத்த சட்டையில் பின் பண்ணி நிற்க விட்ருவார். அவன் வாழ்க்கையில் தப்பே பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் எந்த இயரில் இருந்துச்சு சார் இது? இதெல்லாம் 90s. ஓகே, நல்லா இல்லை. ஆக்சுவலி அது அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அது குருகுலம் மாதிரி தான். ஒரு டைமில் வந்து இண்டஸ்ட்ரி ரூல்டு பை பிசி சார் அசிஸ்டன். சந்தோஷ் அதுக்கு ஆப்போசிட், அவர் கோவமே பண்ண, சில், பயங்கர சில், டென்ஷனே ஆக மாட்டார், ஆகிறத காட்டிக்க மாட்டார். இவங்க ரெண்டு பேர்ட்டுமே ஒரே ஒரு குணாதிசயம் தான். ஒரு சேம் ரெண்டு பேருமே ரொம்ப என்ன சொல்கிறது, அது குழந்தைன்னு சொல்கிறதா இல்லை இன்னசென்ட் சொல்கிறதா, ஸோ அந்த அந்த தே ஆர் வெரி இன்னசென்ட், ஒரு மெச்சூர்டு இன்னசென்ட். மெச்சூர்டு இன்னசென்ட்ன்றத விட அது வந்து அந்த கோபங்களும் அந்த விஷயமும் உரிமைன்ற காரணமாகவே இருக்கும். இவர் வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவார் சார், பிசி சார். இவர் கோவப்பட்டதை காட்டிக்க மாட்டார், பேச மாட்டார், அன்றைக்கி ஃபுல்லாக பேச மாட்டார். அதனால் சரி அப்பயே தெரிஞ்சுக்கணும் சார், இருக்குமா எங்கே கோபமாக இருக்காரு, என்ன தப்பு பண்ணும், இல்லை தப்பு பண்ணு தெரியுமே, நாங்களும் போய் எதுவும் கேட்க மாட்டோம், அவரும் எதுவும் கேட்க மாட்டாரு. மறுநாள் காலம் திரும்பி தான் இதை வந்து பண்ண அடிப்பார், சரி அடி அப்போ தெரிஞ்சுக்கோ, சரி கோவம் சரியாயிடுச்சு, கேரி ஓவர் பண்ண மாட்டார். சார் வந்து எப்போ ஓகேடா நீ நாலு ஒரு படம் தான் சொன்ன, நாலு படம் வந்துட்டேன் இதோட போதுன்னு சொன்ன எப்போ சொன்னார், அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆக்சுவலி எனக்கு ஒரு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்பைசஸ்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, குருந்தர் செட்டோட அவங்க ப்ரொடியூசரு, அவங்க ஹஸ்பண்ட் டைரக்டர், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஷூட்டு. சரி நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டோம், ஒரு அமெரிக்கா போக போகிறோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு அவங்களோட காத்துட்டு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டேன், ஹே வா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாரு சார், இங்கே தான் ரொம்ப வீட்டுக்கு வாடினார் சார், போனேன் பாம்பேல வீட போனேன், போனோடனே ஹே திஸ் இஸ் த ரைட் டைம் ஏன் அப்படி கேட்டால் பண்ணினார் சார், புரியல சார், நான் கடலில் இறக்கி விட்றேன் நீந்த கற்றுக்கோ இல்லைன்னா யூ லாஸ் யூஎஸ் எஃப் அப்படின்னாரு சார். என்ன சார் சொல்கிறீங்க சார், பாஸ்போர்ட்லாம் கொடுத்துருங்க, டோன்ட் நோ யா யூ நாட் கம்மிங் அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, யா ஐம் சேங் கம்மி, என்னால் தயங்கவே முடியல, தயங்க முடியலன்ற சொல்ல ஒரு சின்ன நட்பாசை தான், இப்போ அமெரிக்கா போகிறோம் அப்படின்றது நாங்கள் ஷூட்டிங் பண்ணுறோம், நாங்கள் ஃபன்னாக ஷூட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் அது பெரிய சாரை விட்டுட்டு போகிறோன்ற விஷயம்லாம் இல்லை, லைக் பட் எமோஷ்னலாக இல்லை, பட் பீசாட்டை விட்டு போகும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன்.
லெட்டர் மாதிரி இருந்து கொஞ்சம் ஒருத்தர் இவன் போயிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சந்தோஷ் சார் பொறுத்தவங்க இஸ் அ வெரி குட் பே மாஸ்டர், பே இஸ் வெரி வெல். அதனால் இந்த படமும் எதுவும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் இட்ஸ் எ நோ கெட் ஆஃப் அப்படின்னாரு. சரி சார், ஒரு படம் ஒர்க் பண்ணுவேன். ஏய், ஒரு படம் ஒர்க்னா எல்லா படமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ் அனுப்பிச்சிங்க, நல்லது தான் சொல்கிறேன். கடலில் போயிட்டுருக்கேன், இறங்கிடு, நீந்த கற்றுக்கிட்டேன்னா முன்னேறலாம், இல்லைனா நீ காலி. அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த சவுத், நான் அங்கேருந்து ஆரம்பித்தேன், நீ நான் அங்கேயே ஆரம்பி அப்படின்னு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாரமாக தான் இருந்தது மனசு. பட் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே. அவர் அன்றைக்கி பண்ணது சார் பண்ணது நல்ல விஷயம், பண்ணனா கஷ்டம். எப்படி உங்களுக்கு மஸ்திரம் படத்துக்குண்டான வாய்ப்பு அமைஞ்சது? மஸ்திரம் படம் வந்து தினகரன் சார்னு சொல்லிட்டு மதுரைக்காரர் அவர், ஹிந்தி சினிமாவில் வந்துட்டு இப்போ மஸ்திரம் படம் பண்ணிட்டீங்க, அப்புறம் எப்படி ஜிகர்தண்ட வாய்ப்பு அமைஞ்சது? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போது எனக்கு ரெண்டு விஷயம் தோணுச்சு, அது நான் கார்த்திகேயன் சொல்லலை. அது சீரியஸ்லி துப்பாக்கி படத்தில் வந்து விஜய் வந்துட்டு கை கட்டி நிற்பார், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 10 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக சேம் ஷாட்டு இதுலேயும் பார்த்தேன். ஆக்சுவலாக ஐ மீன் அதே போல் எது ஃபஸ்ட்டு வந்துச்சுங்கிறது, செகண்ட் துப்பாக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவர் சாமி கும்பிட்டு இருக்க ஒரு ஷாட் இருக்கும்,